Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியை பத்தி எலாபரேட்டா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில பெரியார் எப்படி இன்வால்வ் ஆனாரு அந்த விஷயத்தெல்லாம் அவுட்லைனா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியில வந்து மூலமாக நடந்த ரீஃபார்ம்ஸ், அதனால் என்னென்ன சொசைட்டியில் மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றது வரத்துக்கு முன்னாடியே அதோட நேம் எதுவாக இருந்துச்சுன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெட்ரேஷன் அப்படின்வாங்க. அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1916 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது யார் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் சி நடேசனார், டிஎம் நாயர், ஸ்ரீ பிட்டி தியாகராயர் அண்ட் அலமேலு மங்கை தாயார் அம்மாள். இவங்கெல்லாம் வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெட்ரேஷன் அப்படின்றத 1916 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் அது என்ன ஆச்சுன்னா 1917 இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெட்ரேஷன் அப்படின்றத எதுவாக ரீநேம் பண்ணுறாங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியை வந்து ரீநேம் பண்ணுறாங்க. எதுக்காக அதை ரீநேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நான் பிராமின்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹிந்துஸ்லேயே நான் பிராமின் ஹிந்துஸ் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட இப்போ அரசியல் சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து கொண்டு வராங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றத. அது அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எலெக்ஷன், இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து எப்போ நடக்குதுன்னா 1920 வந்து நடக்குது. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு இயர். 1920 தான் ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய எலெக்ஷன் வந்து நடக்குது. இது எந்த ரீஃபார்ம் படி நடக்குதா, மாண்டெக் செல்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம், மாண்டெக் செல்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் மூலமாக 1920 நடக்குது. இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து இந்த எலெக்ஷனில் வின் ஆகி ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் மினிஸ்ட்ரியை வந்து ரூல் பண்ண வர்றது 1920. இதில் ஃபஸ்ட்டு மெட்ராஸ் பிரசிடென்சியோட சீஃப் மினிஸ்டர் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட சம்மந்தமாக யார் வராரு அப்படின்னா ஏ சுப்பராயலு அப்படின்றவர் வராரு. ஏ சுப்பராயலு ஹஸ் பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. அதுக்கப்புறமா இவர் வந்து இவரோட கவர்மெண்ட் பீரியட் வந்து எப்போத்துலேருந்து எப்போ வருதுன்னா 1920 to 1923 வர இருக்குது. அதுக்கப்புறமா 1923 to 1926 வர ரூல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா என்னாகுதுன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த ஃபீல்டை எது வர நிலச்சி நிற்குதுன்னா 1937 எலெக்ஷன் வர அதை நிலச்சி நிற்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டியை வந்து பார்க்க போகிறோம். இந்த கம்யூனல் ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் வந்து 1921 and 1922 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன லோக்கல் பாடிஸில் அந்த எலெக்ஷன்ஸ்லேயும் அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லேயும் நான் பிராமின்ஸுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கும் ஈக்குவலாக நான் பிராமின்ஸுக்கும் ஈக்குவலான ரைட்ஸ் வந்து கிடைக்கிற அந்த பீரியட் ஆஃப் டைம், அந்த டைம் 1921 to 1922 ஓகேவா. அதுக்கு அந்த தான் என்னது ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய பீரியட்லையா, 1920 எலெக்ஷன் பண்ணி எலெக்ஷனில் வின் பண்ணி வர பீரியடில். அதுக்கப்புறமா 1919 to 1920 வர தமிழ்நாடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதுக்கு அடுத்து 1921 லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆக்டையும் பாஸ் பண்ணுறாங்க. அதே 1921 மெட்ராஸ் இரிகேஷன் ஆக்ட். எதுக்காக மெட்ராஸ் இரிகேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீர் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா, நீர் பாசனம் அதை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மெட்ராஸ் இரிகேஷன் ஆக்ட் வந்து 1921 கொண்டு வந்தாங்க. அதே இயர் 1921 வந்து உமன்ஸ் வந்து ரைட் டு ஓட், உமன்ஸ் பெண்களுக்கு வந்து ஓட் அளிக்கிற உரிமை வந்து 1921 அளிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு 1922 ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்லேயே எம்சி ராஜா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருனா பஞ்சமர் அப்படின்ற வேர்டை வந்து ஆதி திராவிடர் அப்படின்றத மாற்றினாங்க. அதுக்கப்புறமா இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் புவர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, எந்த ஒரு வீடும் இல்லாமல் இருக்கக்கூடிய புவர் பீப்புளுக்கு ஃப்ரீயாக பட்டாஸ் ப்ரொவைட் பண்ணி அந்த டைமில் அவங்களுக்கு ஹவுசிங் சைட்ஸையும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான வீடுகள்லையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இயர் 1923 பிட்டி தியாகராய செட்டியார் அப்படின்றவர் வந்து மிட் டே மீலை வந்து கொண்டு வராரு. எந்த ஸ்கூலில் கொண்டு வரான்னா 1000 Lights அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கூலில் கொண்டு வராரு. அது மூலமாக ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம்ல, அதனால கொண்டு வராங்க. அடுத்தது ஒரு மேரேஜ் அசிஸ்டன்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து சப்மிட் பண்ணப்படுது ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியடில். மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா மேரேஜ் ஏஜ் ஆஃப் கேர்ள்ஸை வந்து 12 to 13 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க.
டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் போர்ட் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் போர்டு வந்து கொண்டு வராங்க. எக்ஸப்ட் நீலகிரியை தவிர்த்து எல்லாத்துலேயும் கொண்டு வராங்க. மெட்ராஸ் இரிகேஷன் ஆக்ட் வந்து அப்போ சீர்திருத்தம் பண்ணி அதை கரெக்டாக இன்ட்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வர்றது எந்த வருஷம்னா 1923 தான் கொண்டு வராங்க. அடுத்தது 1924 கொண்டு வந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படின்றத வந்து மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு 1929 ரீநேம் பண்ணுறாங்க, அதை மாற்றிடுறாங்க. அடுத்தது இல்லை முக்கியமான ரெண்டு யூனிவர்சிட்டி வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியடில் கொண்டு வராங்க. ஒன்று வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டி இந்த 1925, அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929 வந்து ரெண்டு யூனிவர்சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 1926 ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் மூல ரன் பண்ணுற எல்லா டெம்பிள்ஸையும் அவங்க பத்திரமா படுத்துக்கணும், அதில் இருக்கக்கூடிய அந்த ஓல்டு இதெல்லாம் சிலையெல்லாம் இருக்கும்ல அதில் பத்திரப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் பில்ல 1926 கொண்டு வராங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியடில். அடுத்தது கடைசியாக 1944 என்ன ஆகுதுன்னா சேலம் கான்ஃபரன்ஸில் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து எது கூட மெர்ஜ் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், பெரியார் ஜாயின் பண்ண செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட ஜாயின் பண்ணி கடைசியாக அது என்னவா நேம் ஆகுது அப்படின்னு சொன்னால் திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 1944 வந்து ரீநேம் பண்ணுறாங்க. இனிஷியலாக சவுத் இந்தியன் லிபரல் ஃபெட்ரேஷன் சொல்லிட்டு ஆரம்பித்த 1916 ஆரம்பித்த இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து கடைசியாக திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் வந்து முடியுது. இதுக்கப்புறமா வர வர அடுத்தடுத்த பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ், அடுத்தடுத்து வந்த கட்சிகள், அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.